கேபிஎல் சென்டர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. எனக்கு நம்மளுடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் என்ன மனமார்ந்த நன்றி. சோ இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு சேலஞ்ச் பார்க்க போறோம். என்ன அந்த சேலஞ்ச் அப்படின்னா, நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்காக தினமும் வந்து பங்குகளை தேர்ந்தெடுப்போம். பொதுவா வந்து மார்க்கெட் முடிவடைந்த நிலை, அதாவது வந்து மூணே கால் புரிஞ்சிச்சுன்னா மோர் ஆர்லஸ் 4 o'clock எடுத்துங்களேன். சோ அப்ப அந்த 4 o'clockல இருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் 9 o'clock வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய நியூஸ் கிடைக்கும். அந்த நியூஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்டாக் வந்து மார்க்கெட்ல வந்துட்டு எப்படி அதனோட ரேலி இருக்க போகுது. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சுவலா அப்போர்டு மூமெண்டா இருக்கட்டும், இல்ல அதாவது டாப் கெய்னர் சொல்லலாம், இல்ல டாப் ஆக்சுவல் லூசர் சொல்லலாம். அப்ப அந்த பேஸ்ட் அந்த நியூஸ் வச்சு நம்ம கணிக்க முடியும். ஓகே, சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மறுநாளுக்கான ட்ரேடிங்கான பங்குகளை வந்து முன்னாடியே நம்ம தேர்ந்தெடுப்போம். அது வந்துட்டு அந்த நான் சொன்ன மாதிரி 4 to actually ஈவினிங் இந்த 10 o'clock வரைக்கும் நம்ம என்னென்ன நியூஸ் பாக்குறோமோ, இல்ல 1 to actually மார்னிங் எழுந்திருச்ச பிறகு அதுக்கப்புறம் என்னென்ன நியூஸா வந்து நம்ம கேள்விப்படுறோமோ இது வந்து பங்குகளை தேர்ந்தெடுப்போம். ஓகே, சோ இப்ப அப்படின்னா என்ன சொல்ல வரணும் பாத்தீங்கன்னா பங்குகளை தேர்ந்தெடுக்கிறது உறுதியாயிடுச்சு, அதுக்கான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அந்த பங்குகளை தேர்ந்தெடுத்து அதை ட்ரேடிங்கா கொண்டு போறோம், அதை இன்னொரு இடத்துல ஒரு சேலஞ்சா ஒரு ஒர்க் பண்ணும்போது நம்ம தினமும் 3000 சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி என்னோட புதிய வீடியோக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் நீங்க ஃபாலோ பண்ணா அதுக்கு நீங்க பண்ணுற கேபிஎல்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க ஸ்டாக் மார்க்கெட் புதியவராக இருந்து இது வரைக்கும் எங்கிருந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்குறது, அது மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும் இல்ல ETF இருக்கட்டும் இல்ல வந்து ஸ்டாக் பிக்கிங்கா இருக்கட்டும், சோ எங்கிருந்து தொடங்குற உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் நம்மளுடைய கேபிஎல்ஸ் ஜிகே இமெயில் தொடர்பு கொண்டு என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் 1-on-1 டிசிஷன் ஷெட்யூல் பண்றதுக்கு. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது வந்து இந்த தகவலை வந்து நான் எங்கேருந்து சோர்ஸ் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா tickertape.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட். ஓகே, சோ இந்த வெப்சைட்ல நான் பொதுவா வந்து நம்மளுடைய ஸ்டாக் அனலைசிஸ் நான் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரு ஆக்சுவலி ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விளம்பர நோக்கம் கிடையாது, நம்ம வந்து நான் வந்து வீடியோ வந்து போடுறதுக்கு, நான் அது பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மேபி அவங்க எதுக்கு சைட்ல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, சோ மோர் ஆர்லஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு நிறைய பேர் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஆர்வத்தில் அவங்க பண்ணிட்டு இருக்கலாம். பட் ஓகே, நம்ம வந்து இந்த விஷயத்தை எப்படி இருந்தாலும் வந்து ட்ரேடுக்காக வந்து நம்ம பங்குல தேர்ந்தெடுக்கிறோம், அதையே இங்கேயும் வந்து அதை பயன்படுத்தி பார்க்கக்கூடாது, அப்ளை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அதை நான் பண்ணிட்டு இருக்கும்போது இதை நம்ம நண்பர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோ போகிறோம், மற்றபடி ஒன்று கிடையாது. அதே டயத்தில் இந்த வீடியோ மூலமாக ஒரு சேலஞ்சையும் பார்க்க போகிறோம், சில விஷயங்களையும் கற்றுக்க போகிறோம். அந்த விஷயங்கள் மோரால்லஸ் சில வெப்சைட் நான் ரெஃபர் பண்ண போகிறோம், அந்த சேலஞ்சை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கான வெப்சைட் நம்ம பார்க்கறது எல்லாமே நம்மளுடைய பழைய நண்பர்கள், அதாவது நம்மளுடைய சேனலில் ஆரம்ப காலத்தில் இந்த டிராவல் பண்ணுற அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வந்து புதியவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் தகவல் வந்து கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன இந்த சேலஞ்சு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துக்கான வெப்சைட் வந்து tickertape.in ஒப்ளிக் பீட் தி ஸ்ட்ரீட் அப்படி சொல்லிட்டு இதுக்கான லிங்கை வந்து கமெண்ட் செக்ஷன் மற்றும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிக்கெட்டேப்னுடைய வெப்சைட்னுடைய ஹோம் பேஜ் போனாவே அங்கே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்ல ஒரு அட்வர்டைஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன் யூ ப்ரெடிக்ட் த மார்க்கெட், உங்களால மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த ஆக்சுவலி இது உங்களுக்கு தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஷோ ஆஃப் யுவர் ஸ்டாக் பிக்கிங் ஸ்கில்ஸ், அதாவது வந்து நம்ம இன்ட்ராடேக்கு பங்கு தேர்ந்தெடுக்கலையே அதை தான் நான் சொன்னேன், உங்களுடைய ஸ்கில்லை வந்து காட்டுங்க. அண்ட் காம்பீட் வித் இன்வெஸ்டர்ஸ், அதாவது நீங்கள் வந்து மற்றவங்களோட போட்டி போடுங்க. டு ப்ரெடிக்ட் த மார்க்கெட் அண்ட் வின் அமேசான் வவுச்சர்ஸ் டெய்லி ஒர்த் ₹3000. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் நம்மள மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் காம்பீட் பண்ண போகிறாங்க, அதில் வந்து ஒரு 100 பேர் வந்து அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ காம்பீட் பண்ணி வந்துட்டு அவங்க ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் 3000 அமேசான் வவுச்சர் தொகையை நீங்கள் வாங்க, அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதை கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் போகுது. இந்த பேஜினுடைய டைட்டில் பீட் த ஸ்ட்ரீட், அதாவது ஷோ கேஷ் யுவர் ஸ்டாக் ஸ்பீக்கிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு வந்து இதுல வவுச்சர், உங்களுக்கு அமேசான் வவுச்சர் வரணும்னா நீங்க வந்து லாகின் பண்ணிருக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இங்க போயிட்டு வந்துட்டு உங்களுடைய லாகின் வந்து இது பண்ணீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன் இருக்கும், அதாவது வந்து கூகுள் மூலமா லாகின் பண்றது இல்ல ஃபேஸ்புக் மூலம் லாகின் பண்றது சொல்லிட்டு மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும். அது மூலமா உங்களுடைய லாகினை நீங்க பண்ணீங்க, பண்ணும்போது உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும், இமெயில் ஐடி கொடுத்து நீங்க என்டர் பண்ணிட்டு லாகின் முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து தகவல் கொடுத்துருக்காங்க பாருங்க. லெட் யுவர் ஸ்கில்ஸ் டூ த talking, compete against thousands of users to predict the market winners and losers. Winners receive up to 3000 in Amazon vouchers every day. Okay, so என்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான ரூல்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து select up fix 5 stocks which will be top performers, அதாவது நாளைக்கு வந்து பங்கு சந்தையில முடிவடைந்த காலநிலை இல்ல நாளைக்கு ஹோல் டேல வந்துட்டு எந்த ஒரு 5 பங்குகள், அதாவது ஒரு டாப் ஒரு 5 stocks சொல்லுங்க, அந்த 5 stocks வந்து முன்னிலையில வைக்கும், அதாவது டாப் கெய்னர்ஸ் நாளைக்கு வந்துட்டு அது
பேசப்படும் அப்படிங்கிற ஒரு ஐந்து ஸ்டாக்ஸ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டாப் அக்ஸ்ல லூசர்ஸ், அதாவது லாஸ் ஆன ஸ்டாக், லாஸ் ஆகும் இல்லையா சில பங்குகள், அந்த மாதிரி இதுல ஒரு அஞ்சு ஸ்டாக் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்க கெய்னர்ஸ் ஒரு அஞ்சு ஸ்டாக் வந்து இப்பயே உங்களோட ப்ரெடிக்ஷன் அங்க வந்து செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய நாளைக்கு எந்தெந்த ஸ்டாக் எல்லாம் கீழே விடும் அப்படின்னு நினைக்கிறீங்க அவரோட லாஸ் லூசர்ஸ் வந்துட்டு இவர் அஞ்சு ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, சோ மூணாவது என்ன, யூ கேன் செலக்ட் ஃப்ரம் த டாப் 500 ஸ்டாக்ஸ் பை மார்க்கெட் கேப்பிடலேஷன். இங்க வந்து நிஃப்டி 500 ல இருந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சப்மிஷன் டெட்லைன் இஸ் 9 AM ஃபார் த டே ஸ்பீக். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு மார்க்கெட் முடிவடைந்ததுனால இந்த சேலஞ்ச் ஓப்பன் ஆயிடும். சோ ஒன்ஸ் இந்த சேலஞ்ச் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எது வரைக்கும் வேலிடிட்டி, எப்ப வரைக்கும் இந்த டேட்டாவை நீங்க என்டர் பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு காலை 9 மணி வரைக்கும் என்டர் பண்ணலாம். ஓகே, சில பேர் வந்து சார் இன்னைக்கு வந்து நான் பண்ண மாட்டேன் சார், எப்படி மார்னிங் தான் ஸ்டாக் புக் பண்ணோம், சோ அவங்க வந்து மார்னிங் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் நீங்க இங்க சம்வேர் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்க டெலகிராம் சேனல்லையோ, டெலகிராம் ஆக்சுவலி உங்களுடைய சேவ்டு மெசேஜ்லயோ, இல்ல சம்வேர் வாட்ஸ்அப்லயும் பண்ணீங்கன்னா எவ்ரிடே மார்னிங் வந்து அந்த ஸ்டாக் நீங்க பிக் பண்ணி முடிச்ச பிறகு இங்கே கிளிக் பண்ணி இங்கே அப்டேட் பண்ணினா உங்களோட லக்கை வந்து நீங்க செக் பண்ணலாம். அதே டைத்துல உங்களோட ஸ்கில் வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து winners for each segment on the basis of average one day return of picked stocks. Winners receive vouchers through email. In case of tie, earlier submission wins. For example, வந்துட்டு இங்க வந்து பாருங்க யாரெல்லாம் வின் பண்ணாங்க, ஜூன் 5th க்கு யாரெல்லாம் வின் பண்ணான்னு டீடைல் கொடுத்திருக்காங்க. ரீனா கே 13.04%, டெக் ஆக்சுவலி பி 13.04%. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே பர்சன்டேஜ் இருக்கு. சப்போஸ் வந்துட்டு இவங்க வந்து ஒரு, ஏன்னா இவங்க ஓவரால் எத்தனை ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னா 100 ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ அந்த 100 ப்ரைஸுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க டாப் 100 winners இன் ஈச் செக்மெண்ட், அதாவது அப்ஸ்டாக் டவுன் ஸ்டாக்லயும் ஈச் செக்மெண்ட்ல வந்து 100 அப்படின்னா 200 பேர் செலக்ட் பண்றாங்க. வில் ரிசீவ் அமேசான் வவுச்சர்ஸ் ஆஸ் லிஸ்டட் பிலோ. ஓகே, சோ அப்ப அந்த 100 பேர்லயும் வந்துட்டு சப்போஸ் வந்து ரெண்டு பேரும் வந்து 100 and 100 ஒருத்தவங்க வராங்க, 101 வராங்கன்னா ரெண்டு பேரும் சேம் பர்சன்டேஜ் இருக்காங்க, அதனால 100. அப்போ வந்து யார் வந்து எர்லியரா சப்மிட் பண்ணுவாங்க அந்த டைமிங் பேஸில் அவங்க வந்து கன்சிடர் பண்றாங்க. அதான் சொல்றாங்க இன் கேஸ் ஆஃப் டை எர்லியர் சப்மிஷன் வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, அந்த பிரைஸோட பிரேக்கப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரேங்க் 1500, ஹையஸ்ட் பிரைஸ் வந்து 1500. அப்படின்னா ஏன் 1000 rupees அக்ஷன் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட தம்னையில போட்டுருந்தோம்னா, நீங்க அப் ஸ்டாக்ஸ்ல வந்து வின் பண்ணினா உங்களுக்கு 1500, டவுன் ஸ்டாக்ஸ்ல வின் பண்ணினா 1500, டோட்டல் 3000. ஓகே, சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் 2000, ரேங்க் 3 750, ரேங்க் 4 ஆக்சுவலி 500, ரேங்க் 5 250. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அஞ்சு ரேங்க் தான் வந்து டாப் ரேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து 6 இருந்து 10 வரைக்கும் செலக்ட் ஆகுறாங்க வந்து 100 ரூபாய்க்கான வவுச்சர். அது 11 இருந்து 20 வரைக்கும் செலக்ட் 90 ரூபீஸ் வவுச்சர். 80 ரூபீஸ் வவுச்சர் வந்து 21 இருந்து 30 அந்த ரேஞ்சில் உள்ளவங்க, 31 இருந்து 50 ஆக்சுவலி அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு வந்து 70 ரூபாய், அதுக்கப்புறம் 51 இருந்து 70 உள்ளவங்களுக்கு 60 ரூபாய், 71 இருந்து 100 உள்ளவங்க 50 ரூபாய். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1500 ஸ்டார்ட் ஆகுது, முடிவடைற பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 50 ரூபாய் தான் அது. ஓகே, சோ இங்க உள்ள நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த வவுச்சர்ஸ் வந்து அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க. சோ மொத்தம் அவங்களோட வின்னர் லிஸ்ட் நீங்க பார்க்கலாம், கிட்டத்தட்ட 100 பேர் இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப் பிக்ஸ்ல, அதே மாதிரி டவுன் பிக்ஸ்ல வந்து 100 பேர் கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ மார்க்கெட் முடிவடைஞ்ச பிறகு இந்த டேட்டா வந்து அப்லோட் பண்றாங்க. ஓகே, சரி, எங்க வந்து நம்ம என்டர் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிடிக் ஃபார் ஜூன் 8 2020 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து அடுத்தது மண்டே இல்லையா, சோ அதுக்கான டேட்டா கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நீங்க 5 ஸ்டாக்ஸ் வந்து இங்க என்டர் பண்ணலாம் சொல்றாங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி வந்து அப் ஸ்டாக்ஸ் இங்க டவுன் ஸ்டாக். இப்போ நான் என்ன உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் அடுத்த கேள்வி இருக்கேன், இந்த ஸ்டாக் செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்பாங்க. இதை நம்ம பல வீடியோல பார்த்திருப்போம், அதாவது நம்மளோட நண்பர்கள் நிறைய பேருக்கு தெரியும். இருந்தால் ரீகால் பண்றதுக்கு ஒரு 3 ஸ்டெப் சொல்றேன். நிறைய வந்து இன்ட்ராடே ஸ்டாக் செலக்ஷனுக்கான அப்ரோச் இருக்கு, நம்மளும் வந்து சில வீடியோக்கள் பார்த்திருக்கோம். இன்ட்ராடே அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் நீங்க அக்சஸ் பண்ணீங்கன்னா நிறைய வந்து அப்ரோச் பார்த்திருக்கோம். ஓஎச்எல், அதாவது ஓப்பன் ஹை ஓப்பன் லோ, அதுக்கப்புறம் என்எஸ்சி ல இருந்து எப்படி வந்து செலக்ட் பண்றது, இந்த மாதிரிலாம் சில வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஓகே, அதை நீங்க பாருங்க. சரி, ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 விஷயங்களை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 லிஸ்ட் பண்ணிருக்கேன். பிரிடிக்ட் த கெய்னர் அண்ட் லாஸர் ஆக்சுவலி ஃப்ரம் ரிசல்ட் கம்பெனிஸ். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock நம்ம வந்துட்டு இந்த வெப்சைட்ல அப்டேட் பண்ண ஆசைப்படுறோம் வச்சுங்க. அப்போ வந்து என்ன பேசிஸ்ல நம்ம பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு என்னென்ன கம்பெனிஸ் வந்து ரிசல்ட் வரப்போகுது. ஓகே, ஸோ அப்போ அந்த ரிசல்ட் வரப்போற கம்பெனி எப்படி வந்துட்டு இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் டைத்துல வந்து வரப்போகுதுன்னா அந்த சின்டெக்ஸ் கம்பெனி அப்படின்னு எடுத்துட்டீங்க, சின்டெக்ஸ்ல ஒரு லாஸ்ட்ல உள்ள கம்பெனி, இல்ல வந்துட்டு வேற வந்துட்டு பிஎன்பி வந்து ஆல்ரெடி வந்து பேங்க் வந்து ரொம்ப வந்துட்டு நிறைய வந்து லாஸ் ஆயிருக்கு, என்பி வந்து நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கு, அதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகும் தோணுச்சுன்னா அந்த ரிசல்ட் வந்து இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு அதை கணிச்சு வந்து நீங்க ஒரு விதமா வந்து அந்த பங்குகளை வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு வந்து 4 மணிக்கு மேல வந்து ஒரு ரிசல்ட் வந்திருக்கும், அந்த ரிசல்ட் பேஸ் பண்ணியும் நீங்க செலக்ட் ஸ்டாக் செலக்ட் பண்ணலாம். ஸோ அல்டிமேட்டா வந்து ரிசல்ட் பேஸ் பண்ணி சில பங்குகளை வந்து நேம் வந்து நீங்க தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ரெண்டாவது வந்து பேஸ்ட் ஆன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் லெவல்ஸ். ஸோ பாத்தீங்கன்னா சில நேரத்துல
ஒரு ஸ்டாக் வந்து ரெசிஸ்டன்ஸை தாண்டி வந்து ட்ரேட் பண்ணும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிஸ்டன்ட் ஒன், ரெசிஸ்டன்ட் டூ, ரெசிஸ்டன்ட் த்ரீனு ஒவ்வொரு ஸ்டாக்கு சொல்லுவோம் இல்லையா, இன்டர்டர் லெவல்ஸ். அதே மாதிரி வந்து சப்போர்ட் ஒன், சப்போர்ட் டூ, சப்போர்ட் த்ரீ. ஸோ அப்போ பிடிஎஸ்டி எஸ்டிபிடி அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸை தாண்டி இருக்கும்போது அது வந்து என்ன சொல்ற புதிய உச்சத்தை அடையும், அதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கும்போது ஸோ ஆர் த்ரீ தாண்டது இல்லை ஆர் டூ தாண்டது, ஓகே, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஸ்டி எஸ்டிபிடி கால்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் வரும். அது கூட நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருந்தோம், ஓகே, எஸ்எம்எஸ் ட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து நம்ம ஏற்கனவே சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் கூட வந்து பிடிஎஸ்டி எஸ்டிபிடி வந்துட்டு பர்ஃபெக்ஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், ஓகே. அதை தாண்டி வந்து நம்மடே பிடிஎஸ்டி எஸ்டிபிடி வந்து ஸ்டாக்ஸ் காட்டில் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அது கிடைக்கும். அதையும் வந்து வீடியோனுடைய முடிவில் காட்டுறேன், ஓகே. தென் யூசிங் கேண்டில் ஸ்டிக் ஸ்கேனர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு ஸ்டாக்கும் வந்து முடிவடைந்த நிலையில் ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்து பதிவு பண்ணுது. அப்போ அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு விஷயத்தை வந்து கம்யூனிகேட் பண்ணுது. அது மூலமாக நான் வந்து சில விஷயம் புல்லிஷா பேரிஸா தெரிஞ்சுக்கலாம். நான் நிறைய கேண்டில் ஸ்டிக்ஸும் பார்த்துருக்கோம், கேண்டில் ஸ்டிக்ஸ் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் ஸோ இது மூலமாகவும் அந்த ஐந்து பங்குகளை அது அப் ஸ்டாக்காக இருக்கட்டும் டவுன் ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால் ரிசல்ட். அப்போ ரிசல்ட் எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பொதுவாக என்ன சிபிஎஸ்சி வெப்சைட்ல எடுக்கலாம். அங்கே போய் தேடுறது வந்து எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு விருப்ப நினைக்கிறவங்க மார்க்கெட் மோஜோ வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க, இதனுடைய நம்மளுடைய ஒரு பாப்புலர் வெப்சைட்டு. ஸோ இங்கே வந்துட்டு ஹெட்டிங்கில் எடுத்துட்டீங்கன்னா ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த ரிசல்ட் செக்ஷனை கிளிக் பண்ணிங்க, ஈவன் வந்து மொபைலையும் இந்த ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப், லார்ஜ் கேப், மிட் கேப், ஈவன் ஸ்மால் கேப் வேணா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் லார்ஜ் கேப் மிட் கேப் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பை டிஃபால்ட் வந்து ரிசல்ட் டிக்ளேர்ட் இருக்கு, இதை நீங்க பார்த்தும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு வந்து எஸ்பிஐ ரிசல்ட் வந்து எஸ்பிஐ ரிசல்ட் வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க, ஓகே. ஸோ அதை தாண்டி வந்து அடுத்து வந்து அப்கமிங் ரிசல்ட் அப்படிங்கும்போது இங்கே கிளிக் அப்கமிங் அப்படிங்கிறத டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அப்கமிங் ரிசல்ட் என்னன்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து ஒரு மூணு ரிசல்ட் இருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிம்கென் இந்தியா, லார்சன் அண்ட் டியூப்ரோ, ஆதித்யா பிர்லா கேபிட்டல், ஓகே. அப்போ இந்த மூணு பங்குகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களால உங்களோட ஸ்டடிஸ் பிரகாரம், அதுக்கப்புறம் உங்களுடைய மத்த ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு சார்ட்டை அப்சர்வ் பண்ணி அதுல வந்து ஆர்எஸ்ஐ எப்படி இருக்குது, எம்ஏசிடி எப்படி இருக்குது, அதை பார்த்து வந்து நீங்க டிசைட் பண்ணலாம் நாளைக்கு இந்த பங்கு மேல உயர்த்து வாய்ப்பு இருக்கு இல்ல கீழே விழுறது வாய்ப்பு இருக்கு, அதாவது நிப்டினுடைய ட்ரெண்டை வச்சு நீங்க சொல்லலாம், ஓகே. ஸோ அப்போ வந்து இது ஒரு வேன்னு சொல்லிட்டேன், ஓகே. அடுத்தது இன்னொரு வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபட்டாஃபட் ஸ்டாக் ஸ்கிரீனர் டாட் இன் இந்த வெப்சைட் எடுத்துங்க. இது வந்து நிறைய வாட்டி உங்களுக்கு நிறைய வீடியோ நான் காட்டியிருப்பேன். இங்க வந்து கிளிக் ஹியர் டு ஓபன் ஃபட்டாஃபட் ஃப்ரீ ஃபட்டாஃபட் ஸ்கிரீனர், இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஜென்ரலா ஒரு உங்களுக்கு வந்துட்டு ஒரு கூகுள் ஷீட் ஓப்பன் ஆகும். அந்த கூகுள் ஷீட்ல ஃபர்ஸ்ட் வந்து டேப் எடுத்தீங்கன்னா ஃபட்டாஃபட் இன்ட்ராடே ஸ்கேன் இருக்கும். இங்கே வந்து எதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸை தாண்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எபோ ஆர் ஒன், எபோ ஆர் ஒன் அண்ட் ஆர் டூ, இங்கே இருந்தும் சில வெப்சைட் சில ஸ்டாக்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், ஓகே. அதுக்கப்புறம் ரன்வே, ரன்வேனா கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்றது, இட் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட், அதாவது வந்து இதுக்கப்புறம் பிக்கப் ஆக போகுது, அதாவது வந்து பிவட் லெவலை தாண்டி உள்ளதெல்லாம் ரன்வே அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து ஃப்ளைட் வந்துட்டு அந்த ரன்வேல போயிட்டு இருக்கோம் ஸ்லோ போயிட்டு அதுக்கப்புறம் பிக்கப் அந்ததான் வச்சு பேஸ் பண்ணி தான் ரன்வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. ஸோ இது வந்துட்டு ஒரு விதமாக வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அடுத்து வந்து எடுத்துட்டீங்கன்னா ஃபட்டாஃபட்டை யூஸ் பண்ணி தேர்ந்தெடுக்கலாம். ஃபட்டாஃபட்டில் இன்னொரு தகவல் இருக்கு, இது வந்து நான் ஏற்கனவே வீடியோ சொல்லியிருப்பேன், புதியவர்களுக்கு இது பயன்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஒவ்வொரு நாளுக்கும் நிப்டிக்கான பேங்க் நிப்டிக்கான லெவல்ஸ் இங்கே கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, எப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற விதமாக சொல்லியிருக்க மாட்டாங்க, ஒரு வித்தியாசமாக ஒரு வண்டி ஓட்டுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதான் கியர் ஒன்ல இருக்குது, நம்ம எப்படி வண்டி ஓட்டும் போது ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோம், கியர் ஒன், கியர் டூ, கியர் த்ரீ அப்படிங்கிற மாதிரி ஆன் கியர் ஒன்னு அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஆன் கியர் டூ, கியர் த்ரீ அப்படிங்கறத சொல்லுவாங்க, கியர் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து ஃபிபனாசி லெவல்ஸ் வச்சு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஈவன் இட் இஸ் அவைலபிள் ஃபார் பேங்க் நிப்டி ஆல்சோ. அப்சைடு பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஜோன், ரிவர்சல் ஜோன் இருக்கும், ஃபியூல் லோ அப்படின்னு என்ன அர்த்தம், சப்போர்ட் வந்துட்டு கீழே போயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் ஃபியூல் எம்டி அவ்வளோதான், அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் டவுன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க, இதையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் நம்மளோட நண்பர்கள் சில பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இதையும் வந்துட்டு அதுக்கு நம்ம வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். இது என்னன்னா ஸ்கேன் ஸ்டாக் டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து ஒரு டாப் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ் இருந்து அந்த டாப் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ் பதிவு பண்ற புல்லிஷ் பேரிஸ் பதிவு பண்ற பங்குகளை வந்து எவ்ரிடே வந்து எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டிங் அப்டேட் பண்ணுவாங்க. இங்க இருந்து பார்த்தும் வந்து நீங்க ட்ரேட் எடுக்கலாம், அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் நீங்க அப்டேட் பண்ணலாம், உங்களோட ட்ரேடுக்கு இதை பயன்படுத்திடலாம். அஞ்சு பங்கு தந்துட்டேன், இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம சப்மிட் பண்ணலாம், ஓகே. சப்மிட் பண்ண பிறகு நம்ம வந்து செலக்ட் ஆகிட்டோம்னா நமக்கு வந்துட்டு இமெயில் வந்துட்டு வரும், நம்மளுடைய வவுச்சர் கூப்பன், ஓகே. ஸோ நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எட்டாம் தேதி முடிவடைந்த நிலையில் அன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம சக்ஸஸாக இருந்தால் இதில் வின்னரில் தான் ஹண்ட்ரட் வின்னர்ஸில் வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வவுச்சர் வரும், அது வந்து நீங்கள் இமெயிலில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ இப்போ நம்ம வீடியோ போவோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ் டாப்ஸ்
லூசர்ஸ், அதாவது வந்துட்டு அப் ஸ்டாக்ஸ் நாளைக்கு இன்ட்ராடேல எந்த ஸ்டாக்ஸ் அப் ஸ்டாக் அப்பா இருக்க போது எந்த ஸ்டாக் டவுனா இருக்க போது முன்கூட்டியே நம்ம வந்து இன்ட்ராடேக்கு தேர்ந்தெடுக்கிறோம். அதை வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் சேலஞ்ச், அதாவது பீட் த மார்க்கெட் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் நீங்க என்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு 3000 ஷேர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த தகவலை தான் நீங்க பரிமாறணும். இதுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் ஆர் த வேரியஸ் மெத்தட்ஸ் யூ வில் அடாப்ட், அதாவது மெத்தட்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் ஃபார் செலக்டிங் இன்ட்ராடே ஸ்டாக்ஸ். நான் வந்து ஒரு மூணு ஸ்டெப்ஸ், ஒரு மூணு அப்ரோச் சொல்லியிருந்தேன். இதை தாண்டி வந்து நம்ம நண்பர்கள் வந்து நிறைய அப்ரோச்சஸ் பயன்படுத்தலாம். அதையும் வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய கேபிஎல் கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். ஷேரிங் இஸ் ஆல்வேஸ் கேரிங். ஸோ மீண்டும் வந்து ஒரு நல்ல தகவலை அடுத்த வழியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.